என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் சுகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது இந்த நீரோட சத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் கார்டன் வந்து ஒரு பூங்காவில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடங்கள் பிடிக்குமா சொல்லுங்கள். அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் கொடுங்க. என்ன இன்றைக்கும் உள்ள டாப்பிக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாம் யோசிக்கலாம் என்ன இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது. எனக்கு பொதுவாக மியூசிக் பிடிக்கும். இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் பிடிக்கும். ரொம்ப அமைதியான இடம் பிடிக்கும். பட் மேபி உங்களுக்கு வந்து கார் சத்தம் கேட்குதான்னு தெரில. முன்னுக்கே வந்து சாலை இருக்குது, சில நேரத்தில் கார் சத்தம் போகிறது கூட கேட்கலாம். எது எப்படியோ சரி பரவாயில்ல வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற ஒரு சூழ்நிலை என்ன, ஏன் அது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், மனசுக்கு உடலுக்கும் மனசுக்கும் ஏதோ ஒரு அமைதியை கொடுக்கும். அதுதான் நம்ம நினைக்கிற போல் இந்த பூமியில் இருக்கிற இடங்கள் மட்டும்தான் நமக்கு அமைதி கொடுக்குதுன்னு இல்லை, இதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இந்த சிவாஜி த பாஸ் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துலேயே எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் வந்து பார்த்தோமா, சுற்றி அப்படியே ஒரு கண்ணாடி கட்டடங்கள் இருக்கும், அப்படி நீர்வீழ்ச்சி இருக்கும், கொஞ்சம் நீர்வீழ்ச்சி அந்தந்த இடத்துல இருக்கும், பூங்கா இருக்கும், இன்டோர்லேயே உள்ளுக்கே வந்து பூங்காலாம் இருக்கும், நீச்சல் குளங்கள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சி. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு காட்சி பார்க்கும்போது நம்ம எங்கேயோ நம்ம எரியோ நம்மளை எங்கேயோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அழகான ஒரு காட்சி. சரி, இதுக்கும் நான் சொல்கிற அந்த திரைக்காட்சிக்கும் என்ன சம்மந்தம்? வாங்க கேஸ் 19 பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். கேஸ் 19 உலகப்போரில், முதலாம் உலகப்போரில் அந்த வெடிகுண்டு பீரங்கி இருக்குல்ல, அதில் வந்து அவர் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிடுறாரு. அதை முடிஞ்சோன்னே அவர் ஆத்மலோகத்துக்கு போகிறாரு. போனோன்னு என்ன நடக்குதுன்னா, பார்க்குறாரு ஒரு உருவம் வருது, வெள்ளை உருவம் வருது, ஒரு நீண்ட ஒரு உடை போட்டிருக்கிறவங்களாம் இருக்காங்க, வராங்க, கிட்ட வராங்க. வந்தால் பார்த்தா யார் அதுன்னு பார்த்தா, கேட்டுங்கிறது இவரோட டீச்சர், வழிகாட்டியில் அவங்க வந்து யங்கு ஒரு இளமையான ஒரு டீச்சர், இன்னும் கைட்டாக ஆகலை, அவங்க வழிகாட்டி ஆகலை. அவங்க வராங்க, இவர் மோசமான சூழ்நிலையில் இருக்கார். அப்போ அவங்க வந்து கிட்ட வர மாட்டுறாங்க. ஒரு தூரமாக இருந்துட்டு சொல்கிறாங்க, நீ உன்னை குணப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு டாக்டர் நியூட்டன் அந்த சப்ஜெக்ட்டை கேட்கும்போது, இன்னும் அவங்க வந்து அந்த நிலைக்கு வரலை, அது அவங்கள பாதித்தாலும் பாதிச்சிடும், அதனால் அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்து என்ன குணப்படுத்திக்க சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து சொந்தமாக குணப்படுத்த முயற்சி பண்ணுறாரு, ஆனால் முடியலை. சரி, இது என்ன, அது புது விஷயமா? யாராவது இந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புது விஷயமா இருந்தால் தயவுசெய்து என்னுடைய ஆத்மாவின் பயணம்ங்கிற ஒரு தொடர் இருக்குது, ஜேர்னி ஆஃப் சோல்ஸ். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி இந்த தொடர்ந்து பார்த்துக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம், எனர்ஜி குளியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆத்மலோகத்துக்கு வந்தோடனே அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும், அவங்களுக்கு சிகிச்சை நடக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்போ அந்த கேட்டுங்கிற அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொந்தமாக குணப்படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இவர் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனாலும் அந்த அளவுக்கு இவருக்கு வந்து கை வரலை, முடிவு சரியாக அந்த பலன் கிடைக்கல. திடீர்னு எப்படி ஒரு தீயணைப்பு ஹாஸ் இருக்குல்ல, அந்த 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 குழாய் அதில் தண்ணீர் அடித்தா அப்படி எவ்வளோ பவராக வரும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவருக்குள்ள அப்படியே பாயிறத வந்து அவர் வந்து உணர்றாரு. எங்கேருந்துடா அந்த எனர்ஜி வருது, இப்படி நமக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய வழிகாட்டி பேல்லா அப்படிங்கிற ஒரு ஆண், அந்த வழிகாட்டி, அந்த வழிகாட்டி அங்கேருந்து அவருடைய எனர்ஜியை வந்து பாய்ச்சுறாரு. அது வந்து இவருக்குள்ளே வந்து அப்படியே பாஞ்சி நல்ல தெம்பாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா ஒரு முழுமையாகிட்டேன், இழந்த அந்த சக்திகளை. எப்படி நம்ம சில நேரத்தில் நிறைய வேலை செஞ்சோன்னா டயர்ட் ஆயிடுவோம், சாப்பிட்ட பிறகு நல்லா ஓய்வு எடுத்த பிறகு இல்லை ஒரு குளியல் போட்ட பிறகு எனர்ஜி வந்துடுமோ, அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அப்போ நான் மறுபடியும் முழுமையாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு இந்த கேட்டு கிட்ட வந்துட்டு இவரை மேலே தொட்டு இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த கேஸ் 19 சொல்கிறாரு. சரி, இது என்ன சிகிச்சை? நம்ம உடலுக்கும் மனசுக்கும் இந்த பூமி வாழ்க்கை வாழ்கிறது வந்து ரொம்ப சுலபம் இல்லை. நிறையா பேர் காமெண்ட்டு கீழே படித்தேன்னா, அப்படி எனக்கு மனசே ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப மனசை பாதிக்கிற விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா அந்த பூமி வாழ்க்கை வந்து அவ்வளோ எளிமையான வாழ்க்கை இல்லை.
கர்மவனை கழிக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து படா அதை பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து எப்படா போவோம், சில பேர் அப்படி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, முடியல அவங்களால அந்த அந்த பயங்கரத்தை வந்து தாங்க முடியல. அப்படி இங்கேருந்து போகும்போது என்ன நடக்குது? அப்படியே அங்கே உள்ளவங்க கை விட்டுறாங்களா? அந்த ஒரு உலகம், அருள் உலகம் நம்மளை கை விட்டுறதா? ஆத்மலோகம் நம்மளை கை விட்டுறதா? அங்கே உள்ளவங்களாம் அப்படி கை விரிச்சிடுறாங்களா? இல்லவே இல்லை, அங்கே ஆறுதல் நிறையவே இருக்குது. அங்கே வந்தோம் நம்மளை வந்து என்ன தான் நம்ம கர்மா வினையாக இருந்தாலும் நம்ம அதனால் பாதிக்கப்பட்டாலும் அங்கே போகும்போது நமக்கு வந்து சிகிச்சைகள் இருக்குது. எப்படி அவசர பிரிவு இருக்குல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ரெண்டு பிரிவு இருக்குது, ஒன்று அவசர பிரிவு இருக்குது, இன்னொன்று வந்து அவுட் பேஷண்ட் மெதுவாக பொது பிரிவு இருக்குது. அப்போ அவசர பிரிவுக்கு போகிற மாதிரியும் பொது பிரிவில் வந்து சிகிச்சை எடுக்கிற மாதிரியும் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்றாங்கன்னா அவசர பிரிவில் வந்து உடனடியாக அந்த சோலுக்கு வந்து ஒரு சிகிச்சை வழங்கப்படுது அப்படின்னு. இதில் ஒரு கேஸ் வந்து டாக்டர் நியூட்டன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா ஒரு நபர் கார் விபத்தில் வந்து மரணம் அடைஞ்சு அவர் வந்து கால்லாம் சதஞ்சு பஞ்சு ரொம்ப மோசமான சூழ்நிலை அங்கே போகிறாரு. போட உடனே எப்படி ஒரு பாத்திரம் ஓட்டையாச்சு, அந்த நேரத்தில் நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு களிமண் எடுத்து அடைச்சிட்டு அதில் வந்து தண்ணி பிடிக்கணும்ல. அது போல் இந்த ஒரு ஆத்மா அங்கே போனோடனே ரொம்ப மோசமான சூழ்நிலை போனோடனே வழிகாட்டி வந்து அந்த கைட் வந்து அப்படி அவருடைய எனர்ஜி செலுத்தி எங்கெங்கெல்லாம் அவருக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து லீக் ஆகிருக்கோ வெளியாயிருக்கோ அதெல்லாத்தையும் வந்து அடைச்சி அதை வந்து அவர் முழுமையாக்குறாரு அப்படின்னு அந்த ஒரு சோல் சொல்கிறாரு. ஆக இதில் வந்து என்ன பார்த்தோமா, ரெண்டு விதமாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க, அது அதாவது ஆற்றலை, அந்த ஆன்மீக ஆற்றலை மறுபடியும் சீரமைக்கிறது, மறுசீரமைக்கிறது தான் அங்கே அந்த நடக்கிற அந்த சிகிச்சை. ஒன்று வந்து என்வலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த வழிகாட்டியோட அந்த எனர்ஜி வந்து முழுமையாக சூழ்ந்து எப்படி ஒரு புகை சுற்றி புகையில் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இல்லை ஒரு சென்ட் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம் அங்கே போனோன்னு சுற்றி சென்ட் அப்படியே நம்மளை சுற்றி சென்ட் இருக்குல்ல அதை நம்ம உணர்வோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு ஆத்மாவை வந்து அந்த கைட் வந்து அவங்களோட சக்தியை முழுமையாக சுற்றி மூடிடுறாங்க. அந்த மூடி அதுக்குள்ளே இந்த ஆத்மா இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து இணைச்சி கிடக்கிற மாதிரியும் ஒரு விதம். இன்னொரு விதம் என்னென்னா அந்த ஆத்மாவுக்கு அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து இந்த வழிகாட்டிங்க வந்து அவங்களோட எனர்ஜி செலுத்தி அதை வந்து சரி பண்ணுறாங்க, முழுமையாக்குறாங்க அப்படின்னு ரெண்டு விதமாக வந்து இந்த சிகிச்சை முறை இருக்குன்னு டாக்டர் நியூட்டனோட அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் சொல்லப்படுது. சரி, இது முடிஞ்சு இன்னொரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால், எல்லோருக்கும் நான் சொன்னபடி இந்த மாதிரி விஷயம் பிடிக்கும், ஒரு கார்டனில் இருக்க பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும்ல, அதுக்கு தான் அந்த பாடலில் வந்து நான் சொன்னேன். அதுக்கு என்ன சம்மந்தம்னா, ரிஸ்டோரேஷன் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன சொல்லுவான், நம்மளுடைய ஆற்றலை மீட்பதற்காக உள்ள ஒரு இடம், இழந்த அந்த ஒரு சக்தியை ஆற்றலை மறுபடியும், அதாவது இங்கே வந்து பாதிக்கப்பட்ட ஆத்மா ஒரு ரொம்ப மோசமாக பாதிக்கலை, ஓரளவு பாதிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு அங்கே வந்து அந்த இடம் இருக்குது. எல்லோரும் அங்கே தான் போகிறாங்க. பொதுவாக வந்து இந்த உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்கள, இவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறதில்ல, அவங்க நேராகவே போயிடுறாங்க. ஏன்னா அவங்க பக்குவம் வேறு, ரொம்ப உயர்ந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு கூடனால அவங்க நேராகவே வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஏற்றுக்க முடியாத அவங்களுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி தேவைப்படுற ஆத்மாக்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க, ரிஸ்டோரேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரி ஏரியா அது? நான் சொன்னல இந்த திரைக்காட்சி சொன்னல, இந்த சிவாஜி த பாஸ் படத்தில் வர அந்த ஒரு திரைக்காட்சி சொன்னலை, அந்த மாதிரி காட்சிகள் கொண்ட ஒரு இதுதான் அது. சில பேருக்கு வந்து இந்த கிறிஸ்தல் இருக்க ஸ்படிகம் கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குகையில் இருக்கிறது மாதிரியும் ஒரு இடத்துல அவங்க சுற்றி வந்து அந்த ஸ்படிகம் தான் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சுவர் எல்லாமே வந்து ஸ்படிகங்களாக தான் இருக்குது. அதுலேருந்து இந்த என்னது பல வர்ணங்கள், அந்த சுவத்துலேருந்து பல வர்ணங்கள் வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கார்டன் இருக்குல்ல பூங்கா செட்டிங் வந்து சுற்றி பூங்காவில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ டாக்டர் நியூட்டன் வந்து ஒரு யோசிக்கிறார், பூங்கா நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருக்கோம், இந்த எல்லா இடத்துலையும் பூங்கா இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன இது, இந்த ஸ்படிகத்தை சுற்றி ஒரு ஸ்படிக பில்டிங்கில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து அங்கே வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்படிகம் இருக்குல்ல அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்ட எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எனர்ஜியை வெளியாக்கிட்டு இந்த நல்ல எனர்ஜியை அந்த யூனிவர்ஸோட
கனெக்ட் பண்ணிக்கும், அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கும், தொடர்பு படுத்திக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயந்தான் வந்து ஆத்மலோகத்திலும் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல அவங்க இருக்கும்பொழுது அவங்களோட எனர்ஜி, அவங்களோட எண்ணம், அவங்க மோசமான எண்ணங்கள் நெகட்டிவ்லாம் இருக்கல அதெல்லாம் அப்படியே வெளியேறுமா, நல்ல எண்ணங்கள் வந்து நல்ல அந்த சக்தி எண்ணங்கள் வந்து சக்தி பெற்ற எண்ணங்களாக ஆற்றல் மிக்கதாக அங்கே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போய் வராரு, பல பிறவியில் அவர் வந்து பணிவாக இருக்கணும் பணிவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. கடைசி வாழ்ந்துட்டு வந்த பிறவியில் வந்து அவர் அது செய்வேல ரொம்ப முரட்டுத்தனமாகவும் ரொம்ப அயோக்கியதனமாகவும் யார் மேலேயும் மன்னிக்கணும் சத்தம் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்திருக்காரு, பணிவே இல்லாமல் நடந்திருக்காரு. அதை நினச்ச வந்து வருத்தப்படுறாரு, ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு தெரப்பி கொடுக்கப்படுது. எங்கன்னா, ஒரு அழகான பூங்கா இருக்குது, அங்கே மரங்கள் கொடிகள் எல்லாம் இருக்குது, பூக்கள் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகான இடம், ஒரு குளம் இருக்குது, பெஞ்ச் இருக்குது, மார்பிள் பெஞ்ச் இருக்குது, ஒரு உட்கார்ற ஒரு நாற்காலி இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கார், கூட வந்து அவரோட வழிகாட்டி இருக்காங்க. அந்த குளத்தில் வாத்துகள்லாம் அப்படி நீந்திக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே வந்து இந்த வழிகாட்டி இந்த சப்ஜெக்ட்க்கு பழங்கள் கொடுக்குறாரு, அப்புறம் அமிர்தம் நெக்டர் அது கொடுக்குறாரு குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் குடித்தோன்னே இந்த 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 விஷயங்கள்லாம் அவர் அனுபவிக்கும் பொழுது அவருக்குடைய அந்த டார்க் எனர்ஜி ஓரா இருக்குல்ல, இந்த கெட்ட எனர்ஜி அதெல்லாம் போகிறதா, அவர் வந்து அவர் விட்டு போகிறதா வந்து அவருக்கு வந்து தெரியுதா அந்த சப்ஜெக்ட் சொல்கிறாரு. ஆக இந்த மாதிரி சரி ஏன் வந்து இப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்குது, நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கைட்ஸ் கூட அங்கே இருக்கும்போது என்னென்ன நடக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், ஜேர்னி ஆஃப் சோலில் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஒரு கிளைன் வந்து ஓரியன்டேஷன் நடக்கும்போது அவர் தற்கொலை பண்ணிவிட்டு அங்கே வந்துடுவார். அந்த ஆத்மலோகத்துக்கு வந்தோடனே இந்த கைட்ஸ் என்ன செய்வார், அவரை வந்து அந்த பாரில் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவார். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது மூலிமா வந்து அவரை வந்து அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்காக அந்த சூழலை உருவாக்குவார். அதுபோல தான் இந்த மனிதர்கள் இங்கே வாழும்போது எதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சூழ்நிலை இருந்தாங்களோ, இப்போ நான் இருக்கலாம் அந்த மாதிரி யார் இருக்கலாம், அந்த சூழ்நிலை பிடிக்குமோ, வர்ணங்கள் பிடிக்கலாம், அல்லது வாசனைகள் பிடிக்கலாம், டேஸ்ட்டு பிடிக்கலாம், அல்லது ஒரு காட்சி பிடிக்கலாம், ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி நான் சொல்கிற மாதிரி அந்த காட்சிகள் அவங்க மனசில் ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம், அதை வைத்து அங்கே சிகிச்சை நடத்தப்படுதுங்கிறது தான் ஒரு உண்மை. சில பேர் கேட்கலாம், என்ன அது சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன நீ பாடியை பற்றி பேசிகிட்டு இருக்க, சோல்ஸுக்கு தான் பாடி இல்லைன்னு. அதாவது நான் நம்ம பேசுகிற பார்க்குற பாடி வந்து இந்த ஸ்தூல உடம்பு இல்லை, நம்ம பார்க்குற இந்த வெளி உடம்பு இல்லை, அது வந்து சூட்சும உடம்பு அப்படிங்கிறதான் உண்மை. அவரோட டாக்டர் நியூட்டனில் அவரோட கேஸ் ஸ்டடியில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இன்னொரு உடம்பு இருக்குது, சூட்சும உடம்பு இருக்குது, சூட்சும சரீரம்னு சொல்லுவாங்க, சப்டல் பாடி. ஓகே, அதுதான் வந்து அங்கே போகும்பொழுது அது வந்து அந்த உடலுக்கு இந்த சிகிச்சைலாம் வழங்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆக இன்னொரு சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சவுண்டு ஒலி வந்து அவர் மேலே வந்து பாயுது, அப்படியே அந்த சவுண்டு எனர்ஜி அவர் மேலே வந்து அப்படியே வந்து பாயுது. அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு பார்த்தா சுற்றி வந்து ஸ்பாட் லைட் இருக்கான், ஸ்பாட் லைட் அந்த மாதிரி ஒரு இடம். அந்த ஸ்பாட் லைட்லேருந்து பச்சை வர்ணம் வருது, அவர் உடலில் பாய்ச்சப்படுது, அப்புறம் தங்க நிறம் பாய்ச்சப்படுது, அதன் பிறகு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நீல வர்ணம். இந்த ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் நீல வர்ணம் வந்து விழிப்புணர்வுக்கு உள்ள ஒரு வர்ணம், அது பாய்ச்சப்படுது. கடைசியாக அவருடைய ஓரா, ஒரிஜினல் ஓரா இருக்குல்ல, அது வந்து பிங்க் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க, பிங்கிஷ் ஒயிட், கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க வெள்ளை, ஆனால் கொஞ்சம் இன்னும் வந்து மஞ்சளாக இதெல்லாம் ஆவலை, அதுக்கு நடுவில் உள்ள ஒரு வர்ணம், அந்த வர்ணம் அவர் மேலே வந்து பாய்ச்சப்படுது. ரொம்ப தெம்பாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சப்த எனர்ஜி வந்ததோட அந்த லைட் எனர்ஜி அவர் செலுத்தப்பட்ட பிறகு ரொம்ப ரொம்ப தெம்பா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா சொல்லுங்கள், இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அங்கக்கும் நம்ம பார்த்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நம்ம கைவிடப்படலை, நமக்கு ஆறுதல் கொடுக்க இந்த உலகம் மட்டும் இல்லை அங்கேயும் இருக்காங்க. இங்கே கூட நிறைய பேர் நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ கடவுள் அருளால்
எங்கேயோ ஒரு சில ஆறுதல்கள் நமக்கு வந்து காட்டப்படும் அப்படிங்கிறது உறுதி. அதே போல் இன்னொரு உலகம் இருக்குல்ல, அந்த அருள் உலகம், ஆத்மலோகம், அங்கேயும் வந்து நமக்கு கர்மவனால் கஷ்டப்பட்டு போனாலும் அங்கேயும் நமக்கு வந்து தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படுது, சிகிச்சை கொடுக்கப்படுதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடமோ ஒரு ஒரு குறிப்பாக ஏதாவது ஒரு சூழல் உங்களுக்கு பிடிக்குமா, கீழே காமெண்ட்டை கொடுங்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.